எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் அண்ட் ஆக்ட்ரஸ் வைஷு. மொட்ட சிவா கிட்ட சிவா திரைப்படத்து மூலயமா என்னை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எதுக்காக டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளோட வாழ்வாதாரம் அப்படின்றது ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. அதுலேயும் வந்து சினிமா துறையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கடந்த 7 வருஷமாக வந்து சினிமா துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அப்படி இருக்கும் போது சினிமாவில் வந்துட்டு மெம்பர்ஷிப் கார்டுன்றது ரொம்பவே மஸ்ட்டு. இது நார்மலான ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு அந்த உரிமை இருக்குது. எங்களுக்கு ஏன் திருநங்கைன்றதுனால மறுக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் ஒரு 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக வந்துட்டு நடிகர் சங்கத்துக்கும் போய் ட்ரை பண்ணேன் அண்ட் சின்னத்திரை சங்கத்துக்கும் போய் ட்ரை பண்ணேன். பட் வந்து எங்களுக்கான மரியாதை அங்கே கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு யாரும் அப்ரூவல் கொடுக்கல, எங்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. இது வரைக்கும் 2000 பேர் சின்னத்திரை சீரியலில் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எங்களுக்கான ஒரு உரிமை வந்துட்டு அந்த ஒரு மெம்பர் இதில் வந்து மெம்பரில் திருநங்கைன்னு மென்ஷன் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த உரிமையில் திருநங்கைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்போன்ற கேள்வி அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறதும் நியாயமான இது விஷயந்தான். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கிட்டையும் அண்ட் தென் வந்து ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா கிட்டையும் நாங்கள் கேட்குற ஒரே விஷயம், எங்களுக்காக கலைஞரையா அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் திருநங்கை அப்படின்ற ஒரு பேர் வந்து எங்களை 9 உஸ் அலின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி திருநங்கை அப்படின்னு மதிப்புக்குரிய திருநங்கை அப்படின்னு எங்களை கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும் போது வந்துட்டு எங்களுக்கு அவங்களால மட்டும்தான் வாழ்க்கை கிடைக்குது. இந்த விஷயத்த ஸ்டாலின் ஐயா மூலியமாக போனால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எங்களுக்கான திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு. ஏன்னா திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னும் போது ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் அதுக்கான வேலை வாய்ப்பு சலுகைகள் எல்லாமே கிடைக்குது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க, சென்னையில் அந்த மாதிரி கிடைக்கல. சில பேர் படிச்சிருக்காங்க, படித்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் படிக்கலைன்னும் போது என்ன கிடைக்கும், சில பேருக்கு வந்துட்டு மேக்கப் துறையில் இருக்கும், சில பேருக்கு ஹேர் ஸ்டைலு, சில பேருக்கு சினிமா. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சினிமா டான்ஸ் இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் சினிமாவை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். இதே திருநங்கைகள் மேலே குற்றச்சாட்டு, இதே சமுதாயமும் சரி மக்களோட பார்வையிலையும் சரி, திருநங்கைகள் அப்படின்னும் போது வந்துட்டு நீங்கள் வைக்கிற ஒரே ஒரு விஷயம் செக்ஸ் ஒர்க். நைட்டில் நாங்கள் பாலியல் தொழிலுக்கு நின்னோன்னா பாலியல் தொழிலுக்கு ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ரெண்டாவது விஷயம், பிச்சை எடுத்தால் ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. வேலை வாய்ப்பு நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, திருநங்கைகள் இதெல்லாம் பண்ணால் நாங்கள் திருப்பி எங்கே தான் போவோம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருப்பி எங்கே தான் போவோம். நீங்கள் உண்மையாகவே இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணலை அப்படின்னமோ, திருப்பி திருநங்கைகள் தள்ளப்படுற ஒரே ஒரு விஷயம் பாலியல் தொழிலுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும்தான். நாங்கள் அழகாக இருக்கோம், நாங்கள் எங்களை செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறோம், அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் இன்னும் திருப்பி நாங்கள் வேலை வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் மெம்பர்ஷிப் கார்டு கேட்குறாங்க, மெம்பர்ஷிப் கார்டு எங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு சார்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். எங்களோட மனுவை நீங்கள் பார்த்து இந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும். ஏன்னா என்ன மாதிரி வளர்ந்து வரும் திருநங்கைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஜெண்டர் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தது கிடையாது. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சு அந்த கார்டு வாங்கினதில்ல, எங்களோட திருநங்கைகள் சமுதாயத்துக்காக நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக இது ஸ்டாலின் ஐயா பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக இதை பார்க்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இல்லாமல் அந்த இவங்க வந்து 7 வருஷமே வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கார்டு இருந்தால் அப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல பெரிய பெரிய வாய்ப்பு கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். அது இல்லாமல் காப்பி 2 பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சீஃப் செக்ரட்டரி, சிஎம் செல்லு, அது இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி, சீஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜட்ஜஸ்க்கும் நாங்கள் வந்து சிசி போட்டிருக்கிறோம். அங்கே பதில் வாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட மனித உரிமைக்காக நாங்கள் வந்து உங்களை ஒரு திருநங்கையோட கம்யூனிட்டிக்காக நாங்கள் எங்கள் பிரச்சனை மாற்றம் கிடையாது, திருநங்கைகளோட கம்யூனிட்டிக்காக தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து அரசாங்கம் ஏற்று அவங்க பதில் கொடுப்பாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்காக நாங்கள் எங்களுடைய இப்போ போராட்டத்தையும் இல்லை நாங்கள் வைக்கிற கோரிக்கையை வந்து அவங்க அரசாங்கம் வந்து இதில் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா இதை நாங்கள் கண்டிப்பாக நீடிப்போங்கிறது ஒரு மாற்றமும் கிடையாது. நாங்கள் என்ன சொன்னால் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், ஏன்னா பெரிய ஹை லெவல் ஆஃபீஸர் தானே, டிஜிபிங்கிறது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் தான், அதுக்காக அவங்க வந்து ரெக்கமெண்ட் நாங்கள் பண்ண முடியும், நீங்கள் செக்ரட்டரி போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ராஜமன்னர் வகைரான்னு சொல்லிட்டு பாலிமர் டிவியில் சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். இது மூலியமாக வந்துட்டு வேறு வேறு வாய்ப்புகள் கிடைச்சாலும் எனக்கு அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் வேறு வேறு வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். இதே மாதிரி திருநங்கைகளோட வாழ்வாதாரம் வந்து போயிடுச்சு அப்படின்னா திருநங்கைகள் தற்கொலை பண்ணிவிட்டு சாக தான் செய்யணும். இதை கவர்மெண்ட் இதை பார்க்கணும், பார்த்து கண்ணோட்டம் எடுத்து எங்களுக்கான உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை இடுறேன் நான் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு. தயவு செய்து எங்களுடைய வேண்டுதலை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணணும். கண்டிப்பாக வழி எங்களுக்கு தெரியல, இல்லை நாங்கள் தற்கொலை மட்டும்தான் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்ட் 2019 2019 வந்து திருநங்கைகளுக்காக ஒரு சட்டம் வந்து அது ஏற்றப்பட்டது. அந்த சட்டம் வந்துட்டு பிரிவு செக்ஷன் 3 அதில் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஹிபிஷன் ஃபார் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு திருநங்கையை வந்து நீங்கள் வேறுபாடு பண்ணாலும் அது வந்து குற்றம். ஆனால் சட்ட ரீதியாக இது வரைக்கும் எந்த ஒரு இது அந்த சட்டத்தின் கீழே வந்து யாரையும் வந்து இது வரைக்கும் கைது பண்ணவில்லை. சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி, வணக்கம்.